ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு ஸ்ப்ளெண்டட் குக்கிங். இன்றைக்கி ஸ்ப்ளெண்டட் குக்கிங்கில் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது அமெரிக்காவில் இருக்கிற இந்தியன் க்ரோசரி ஷாப்பிங் பற்றி தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். இதில் காய்கறிங்கள்லாம் எப்படி இருக்குது, அதோட விலைகளெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வ்ளாகாக இருக்க போகுது. இந்த ஷாப் வந்து பட்டேல் பிரதர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷாப். இதில் நான் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இங்கே அவைலபிளாக இருக்குது, இதிலோட ப்ரைஸஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல்ல பார்க்குறீங்களா அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுதான் வெஜிடபிள் செக்ஷன். இங்கே வந்து வெண்டைக்காய், வாழைக்காய், ஸோ நம்ம இந்தியாவில் என்னென்ன காய்கறிகள்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் இருக்கும். ஸோ வெண்டைக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜாக ஒரு 450 கிராம் வந்து ஒரு 150 ரூபாய்க்கு இருக்கும். ஸோ இதோடய ப்ரைஸஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் தெரியும், பட் இங்கே இந்த விலைக்கு தான் கிடைக்கும். ஸோ இதில் வாங்குறது அப்படின்னு பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக நான் வந்து அமெரிக்கன் ஸ்டோரில் இல்லாத இந்தியன் வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் நான் இங்கே வாங்குவேன். ஸோ பீன்ஸு, கேரட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து அமெரிக்கன் ஸ்டோரில் கிடைக்குவாங்கன்னு நான் வாங்க மாட்டேன். அடுத்தது பாவக்காய் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 450 கிராம் வந்து 150 ரூபாய் வரும். ஸோ வெங்காயம், பூண்டு இது எல்லாமே வந்து அமெரிக்கன் ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்கும் சீப்பாக. ஆனால் சின்ன வெங்காயம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ ஒரு 250 கிராம் வந்து ஒரு 250 ரூபாய் அந்த மாதிரி இருக்கும். கொத்தமல்லி எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கத்து 75 ரூபாய் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அமெரிக்கன் ஸ்டோர்லேயே நல்லா கிடைக்கும். ஸோ அதனால் இங்கே வாங்கணும்னு தேவையில்லை, நான் அவைலபிளாக இருக்கிறதுனால சம்டைம்ஸ் வாங்குவேன். ஸோ வெந்தயக்கீரை அப்படி பார்த்திங்கன்னா ஒரு $2 இருக்கும் ஒரு கத்தை, ஒரு 150 ரூபாய் இருக்கும். ஸோ இது எல்லா டைமும் அவைலபிளாக இருக்காது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது வாங்கிப்பேன். ஸோ வாழைப்பூ இந்த மாதிரியெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்க மாதிரி தெரியும், ஆனால் அது நான் ட்ரை பண்ணியிருக்கேன், இங்கே நல்லா இருக்காது. ஸோ நான் வாங்குறதில்ல இந்த வெள்ளை பூசணி, அரசாணிக்காய் அப்படிலாம் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 450 கிராம் 75 ரூபா வரும். இதெல்லாம் வந்து நம்ம சிப்ஸு, முறுக்கு, மிக்சர் இதெல்லாம் வந்து லூஸில் கிடைக்கும் இல்லையா அது. ஸோ வெஜிடபிள்ஸாக அவ்வளோதான். ஸோ இந்த சைட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டின் ஜூஸ் இந்தியாவிலலாம் இருக்கும் இல்லையா, அந்த ஜூஸு, அப்புறம் மேகி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து இந்த செக்ஷனில் இருக்கும். ஸோ ஸ்வீட்ஸு, நம்ம ஹல்திராம்ஸில் கிடைக்கிற ஸ்வீட்ஸு, அப்புறம் டின்னில் இருக்கிற ரசகுல்லா அந்த மாதிரி ஐட்டம்ஸும் இருக்கும். ஸோ சால்ட்டு இதெல்லாம் வந்து நான் மோஸ்ட்டாக வந்து அமெரிக்கன் ஸ்டோரில் வாங்கிப்பேன். ஸோ இங்கே வந்து கல்லுப்பு, அப்புறம் நம்ம இந்தியன் சுகர் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் இங்கே வாங்கிப்பேன், அது வேறு எங்கேயும் கிடைக்காது அதனால். ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மசாலா பொடி அதெல்லாம் இருக்கும். எல்லா வகையான எண்ணெயும் நமக்கு இங்கே கிடைக்கும். ஸோ தேங்காய் எண்ணெயிலேருந்து நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எல்லா எண்ணெயுமே இங்கே அவைலபிளாக இருக்கும், ஆனால் வந்து ரேட்டு ஜாஸ்தி வரும். கடலெண்ணெய்லாம் பார்த்திங்க அப்படின்னா 3 லிட்டர் வந்து ஒரு 1000 ரூபா கிட்ட அப்ராக்சிமேட்டாக வரும், $14 அந்த மாதிரி இருக்கும். ஆனால் சின்ன ஒரு 3 லிட்டர் தான் கிடைக்கும், ஸோ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். நெய்யெல்லாம் இங்கே அவைலபிளாக இருக்கும், பட் மோஸ்ட்டாக நான் வந்து வீட்டில் நெய் காய்ச்சல் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த செக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா கடுகு, அப்புறம் சீரகம் அந்த மாதிரி பிரியாணி மசால் இந்த எல்லா ஐட்டம்ஸும் இந்த சைடில் இருக்கும். சோம்பு, பட்டை எல்லாமே கிடைக்கும். ஸோ அதெல்லாம் தான் இந்த செக்ஷன். ஸோ கீழே பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு சின்ன கொப்புரை தேங்காய் கூட இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த செக்ஷன் வந்து டீ செக்ஷன். ஸோ டீ தூள் எல்லாமே வந்து இங்கே அவைலபிளாக இருக்கும், நான் மோஸ்ட்டாக வந்து ரெட் லேபிள் தான் வாங்குவேன். ஸோ இங்கே வந்து இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் பிக்கல், அப்புறம் இந்தியனோட இந்தியாவில் யூஸ் பண்ணுற டொமேட்டோ சாஸ் கெச்சப்ஸ் எல்லாம் இந்த சைடு இருக்குது. ஸோ இந்த சைட் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் கிடைக்கிற எல்லா பிஸ்கெட்ஸும் இங்கே இருக்கும், பார்லேஜி, மில்க் பிக்கீஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ லிட்டில் ஹார்ட்ஸ் நான் வந்து 2 பேக்கெட் எடுத்திருக்கேன், இது வந்து ஒரு 75 கிராம் பேக்கெட்டாக, இது வந்து ஒன்று வந்து 50 ரூபாய். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய், வாட்டிக்கா, பேராஷூட், நம்ம என்னென்ன ஆயில் யூஸ் பண்ணுறோம் இந்தியாவில் இருக்குமோ மோஸ்ட்டாக எல்லாமே கிடைக்கும். அடுத்தது வந்து இந்த ஃப்ரூட் ஜெல்லி நான் எடுத்துருக்கேன், இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா $6 போட்டிருக்கு, கிட்டத்தட்ட 420 ரூபாய் கிட்ட வரும். ஸோ இங்கே வந்து ரஸ்க்கு, நல்லா நம்ம இந்தியாவில் சாப்பிட்ற எல்லா கரக்கிற முறுமுறு ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே கிடைக்கும், அச்சு முறுக்கு, அப்புறம் பல சிப்ஸு,
கிழங்கு சிப்ஸ் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் ஒரு ஆவரேஜாக வந்து ஒரு 200 ரூபாய் 250 ரூபாய் வரும். இது வந்து அரிசி முறுக்கு, இது பார்த்திங்கன்னா $2.5 கிட்ட போட்டிருக்கு. நம்ம பனானா சிப்ஸ்லேயே வந்து ஸ்பைஸ் ஆட் பண்ணது, சால்ட் ஆட் பண்ணது எல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து கிழங்கு சிப்ஸு, ஸோ இதுலேயும் வந்து ஸ்பைஸ்டும் இருக்கும், ஸ்பைசஸ் எல்லாமே இருக்கும். மிக்சர் அந்த மாதிரி இந்தியாவில் என்னென்ன பார்ட்ஸில் எதாவது ஸ்பெஷலான ஐட்டம்ஸ் இருக்குமோ அது மோஸ்ட்டாக இங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த செக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இந்த கடலை மாவு, எல்லா மாவு ஐட்டம்ஸ், அப்புறம் அரிசி ஐட்டம் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா கேரளா மட்டரிசி, இது வந்து ஒரு 10 LB அப்படின்னா அது வந்து ஒரு $11. எல்பினா ஒரு எல்பி வந்து 450 கிராம். ஸோ ஒரு 5 கிலோ அரிசி வந்து ஒரு 850 ரூபா கிட்ட வரும். ஸோ இங்கே எல்லா அரிசியும் இருக்குமோ, பொன்னி அரிசி, அப்புறம் இங்கே மோஸ்ட்டாக வந்து சோனா மசூரி தான் யூஸ் பண்ணுவாங்க சாப்பாட்டு அரிசி, அப்புறம் இட்லி அரிசி எல்லாமே இந்த செக்ஷனில் இருக்கும். ஸோ இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா புட்டு பொடியிலேருந்து உப்புமா ரவையிலேருந்து எல்லாமே இந்த சைடில் இருக்கும், மைதா அரிசி மாவு எல்லாமே இருக்கும். ஸோ மெயினாக இந்த கடைக்கு வர்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா ஒவ்வொரு பொருளுக்கும் நம்ம ஒரு கடை போக தேவையில்லை, மோஸ்ட்டாக இந்தியாவில் நம்ம யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஒரே டைமில் ஷாப் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா உப்புமா ரவை. ஸோ மெயினாக வந்து இந்தியன் ஸ்டோர் இந்த ஸ்டோருக்கு வரதுக்கான ரீசன் வந்து அதுதான். ஆனால் மோஸ்ட்டாக வந்து இந்த ஷாப்பிங் வந்து முன்னாடி பிளான் பண்ணால் தான் வர முடியும். மினிமம் வந்து ஒரு 2.5 hours ஆகுது இங்கே 2 and 4 நம்ம ட்ராவல் பண்ணி ப்ளஸ் நம்ம ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம பில் பண்ணிட்டு போகிறதுக்கு எப்படியும் 2 to 3 hours ஆகிடும். ஸோ நான் வந்து கேரளா மட்டரிசி எடுத்திருக்கேன், 5 கிலோ பேக் எடுத்திருக்கேன். ஸோ இங்கே வந்து சில ஐட்டம்ஸ் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும், பட் இங்கே தீபாவளி சேல் அந்த மாதிரி போடுவாங்க, அப்போ வந்து மோஸ்ட்டாக இந்த மாதிரி பருப்பு அந்த மாதிரி இதில் எல்லாம் வந்து ஒவ்வொரு பேக்கெட்டுக்குமே வந்து $1 அந்த மாதிரி கம்மியாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து பல்காக வாங்கி ஸ்டோர் பண்ணிப்பாங்க. ஸோ இங்கே வந்து உடைச்ச உளுந்துலேருந்து கருப்புளுந்து எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கும். நான் வந்து தூர் தால் எடுத்திருக்கேன். ஸோ இங்கே வந்து கோதுமை மாவு எல்லா வெரைட்டிலேயும் இருக்கும், அன்னபூர்ணா, ஆசிர்வாத், நிறைய பிராண்ட்ஸ் இருக்கும். அடுத்து வந்து நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணுற சோப் வெரைட்டிஸ், ஸ்பியர்ஸ் அந்த மாதிரி சோப் எல்லாமே இருக்கும். இது வந்து 185 ரூபாய்க்கிட்ட வரும். ஸோ டோட்டலாக நான் வாங்கின பில் பார்த்திங்கன்னா ஒரு $155 கிட்ட வந்திருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் ஜாஸ்தி மாதிரி தான் தெரியும், ஃபஸ்ட்டு டைம் எனக்கு US வந்தப்போ அப்படி தான் இருந்தது, பட் எங்களோட இங்கே இருக்கிற ப்ரைஸ் இது தான். ஸோ இந்த விலாக் இதோட முடியுது. ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் தேங்க்யூ அண்ட் பாய்.